தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் அடுத்துள்ள கிருஷ்ணாபுரம் எம் கே நகரைச் சேர்ந்தவர்தான் 75 வயதான முனியப்பன். இவருக்கு 6 மகன்கள் 2 மகள்களும் இருந்தனர். முனியப்பனின் மனைவி கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டதால் அப்போது முதல் இவர் மட்டும் கடந்த 20 ஆண்டுகளாகவே தனிமையில்தான் வசித்து வருகிறார். இதனிடையேதான் முனியப்பனின் 8 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி அவர்கள் அனைவருமே தற்போது தனித்தனியாக வசித்து வருகிறார்கள். இதில் முனியப்பனின் 4வது மகனான 45 வயதான வேலவன் என்பவருக்கு குழந்தை இல்லை. இதனால் முனியப்பன் அவர் வீட்டில் தினமும் சாப்பிட்டுவிட்டு அதே பகுதியில் உள்ள தனி குடிசை வீட்டில் முனியப்பன் வசித்து வந்துள்ளார். அத்துடன் 45 வயதான 4வது மகன் வேலவனுக்கு தினமும் குடித்துவிட்டு வரும் பழக்கம் இருக்கிறது. இதனால் நாள்தோறும் இரவில் குடித்துவிட்டு வரும் அவர் வீட்டிற்கு வந்ததுமே கவுந்தடித்து படுத்து தூங்கி விடுவார் என்று கூறப்படுகிறது. இதில் முனியப்பனுக்கும் அவரது மருமகளுக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக வேலவன் தன் தந்தை மற்றும் மனைவியையும் கண்டித்துள்ளார். ஆனால் இவர்கள் கள்ள தொடர்பை கைவிடாமல் தொடர்ந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் சம்பவத்தன்று குடித்துவிட்டு தந்தை வீட்டிற்கு வந்த வேலவன் அங்கு தந்தை முனியப்பனிடம் தகராறும் செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த வேலவன் அங்கு கிடந்த கட்டையால் தந்தையை அடித்தே கொன்றுள்ளார். பின்னர் போதையில் அங்கிருந்து தூங்கியும் உள்ளார். தூங்கி எழுந்ததுமே தந்தையை அவர் பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் அவர் சடலமாக கிடந்துள்ளார். இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில்தான் விரைந்து வந்த போலீசார் முனியப்பனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். அத்துடன் தந்தையை கொலை செய்த வேலனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் மருமகளுக்கும் மாமனாருக்கும் இடையே இருந்த கள்ள தொடர்பே தெரிய வந்தது. மேலும் என் அம்மா இருந்தது முதல் என் தந்தை தனிமையில்தான் வாழ்ந்து வந்தார். அத்துடன் எனக்கும் குழந்தை இல்லை. இதனால் தந்தை கஷ்டப்படுகிறாரே என்று அவரை பாவப்பட்டு தன் வீட்டில் சாப்பிட்டு கொள்ளும்படி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சொன்னேன். அது முதல் என் தந்தை என் வீட்டில்தான் சாப்பிட்டு வந்தார். அப்போதுதான் என் மனைவிக்கும் அவருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக பலமுறை எச்சரித்தை விடுத்தும் அவர்கள் இதை பெரிதுபடுத்தாமலும் இருந்தனர். இதனால் ஆத்திரத்தில் அவரை அடித்தை கொன்றேன் என்றும் குற்றத்தையும் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து அழைத்தும் சென்றனர். இதனிடையே மருமகளுடன் மாமனால் கள்ள தொடர்பு வைத்திருந்ததால் நேரில் பார்த்த மகன் தந்தையே அடித்து கொன்ற சம்பவம் பொன்னகரம் அருகே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.